ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பற்றின செய்திகளை தெரிஞ்சுக்க தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்திய அணிக்கும் ஆப்கானிஸ்தான் அணிக்கும் இடையான டெஸ்ட் போட்டியானது நடந்துகிட்ருக்கு. இந்நிலையில் இந்த டெஸ்ட் போட்டி நடக்கிறதுக்கு முன்னாடியே ஆப்கானிஸ்தான் அணியோட ஸ்பின் பவுலர்ஸ் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாங்கள் வந்து போட்டியில் இந்திய அணி வீரர்களுக்கு ரொம்ப கடுமையான நெருக்கடி கொடுப்போம், எங்களுடைய பந்து வீச்சானது இந்திய அணி வீரர்களே பயமுறுத்துகிற வகையில் இருக்கும் அப்படின்னு வந்து இந்திய வீரர்களே வந்து மிரட்டியிருக்காங்க. அதுக்கும் மேலே பார்த்தீங்கன்னா, ஆப்கானிஸ்தான் அணியோட கேப்டன் வந்து இந்திய அணியை விட எங்கள் அணியில் தான் சிறந்த ஸ்பின் பவுலர்ஸ் இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்திய அணி நிறைய டெஸ்ட் போட்டிகளில் விளையாண்டுருக்காங்க, ஆனால் ஆப்கானிஸ்தான் அணியானது இப்போ தான் முதல் டெஸ்ட் போட்டியே விளையாட போகிறாங்க, அதுவும் இந்திய அணியோட விளையாட போகிறாங்க. இந்நிலையில் இந்திய அணியை பற்றி ஆப்கானிஸ்தான் அணி சொன்ன விஷயம் இந்திய அணி ரசிகர்களுக்கும் சரி கிரிக்கெட் வீரர்களுக்கும் ரொம்ப பெரிய கோபத்தை ஏற்படுத்தியிருக்கு. இது குறித்து இந்திய கிரிக்கெட் வீரர் தினேஷ் கார்த்திக் தக்க பதிலடி கொடுத்துருக்காங்க. தினேஷ் கார்த்திக் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, டெஸ்ட் போட்டியை பொறுத்த வரைக்கும் இந்திய அணிக்கும் சரி இந்திய அணி வீரர்களுக்கும் சரி அதிக அனுபவம் இருக்கு, அனுபவத்தை வந்து யாராலும் விலக்கி வாங்க முடியாது. அனுபவமான வீரர்களை பத்தி சொல்லணும் அப்படின்னா, ஐபிஎல் மேட்ச்ல ஸ்டார்டிங்ல வந்து சிஎஸ்கே அணியை பார்த்து இந்த டீம்ல வந்து 30 வயதுக்கு மேற்பட்ட வீரர்கள் தான் இருக்காங்க. இவங்க வந்து இந்த ஐபிஎல் மேட்ச்ல எப்படி வின் பண்ண போறாங்க அப்படின்னு வந்து கிண்டல் பண்ணாங்க. ஆனா அவங்களுக்கெல்லாம் பதிலடி கொடுக்குற வகையில, ஒவ்வொரு மேட்ச்லையும் இந்த வயதான வீரர்கள் தான் இளம் வீரர்களை விட சூப்பராக விளையாண்டு ஐபிஎல் மேட்ச்ல வின் பண்ணி கோப்பையை கைப்பற்றி இருக்காங்க. அதனால இந்திய அணி வீரர்களை குறைச்சு மதிப்பிடாதீங்க, டெஸ்ட் போட்டியில கண்டிப்பா இந்திய அணி தான் வின் பண்ணும் அப்படின்னு தினேஷ் கார்த்திக் தெரிவிச்சிருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.